ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மன வலிமைன்றதை பற்றி. ஒரு ராஜா ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு யானைப்படை இருந்தது. அந்த யானைப்படையில் பல போரில் வெற்றி பெற்ற ஒரு யானை ரொம்ப முக்கிய பங்கு இருந்தது. அந்த யானைக்கு ராஜா எல்லா கௌரவத்தையும் கொடுத்து அதை பராமரிச்சுன்னு வந்தாங்க. அது மாதிரி நிறைய போர் நடந்தது. ஒரு காலத்தில் ராஜா ராஜேத் அண்ணன் வந்தார். இந்த யானைக்கு வயசாகிடுத்து. அந்த சமயத்தில் அந்த யானை படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி தாகம் எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன குட்டை மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்கணும்ன்ட்டு நகர்ந்து போய் அந்த தும்பிக்கையை வச்சு எடுக்கும்போது அது ஒரு மண் பொதக்குழி. அந்த மண் வந்து இது கால் அதில் மாட்டின்டுடுத்து. அந்த மாட்டின்டோடனே அதுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அது இழுக்கிறது. யானை பெரிய பலமான யானையாச்சா, அதனால் மெதுவாக. நம்ம மனுஷாவில் இருந்தால் உடனே தபக்குன்னு இறங்கிடுவோம். ஆனால் யானை மெதுவாக இறங்குறது, எல்லோரும் சூழ்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜாவுக்கும் அந்த செய்தி போயிடுறது. நம்ம போரில் அவ்வளோ வெற்றி பெறக்கு நமக்கு பக்க பலமாக இருந்த யானை இப்படி நேர உழறதே உள்ளே போயிட்டே இருக்கேன்னு எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. ராஜா என்னென்னவோ பார்க்குறாரு, அதை தூக்க பார்க்குறாரு, முடியல. யாராலையுமே அவ்வளோ பெரிய யானை அது அப்படியே ரொம்ப பாவமாக உள்ளே போக போகின்றே இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு அமைச்சர் அந்த பக்கம் வரார். ராஜா என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்கும்போது ராஜா கிட்டே போய் என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நம்மளோட யானை யானைப்படையில் முதல்ல நிற்கிற யானை இதுதான் நமக்கு வெற்றி தேர்ந்தெடுத்து கொடுத்தது. நீங்கள் தானே அதை பராமரிச்சுன்னு எல்லாம் பண்ணிங்கோ, அது இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு. அப்படியா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுபடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறார். சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் யானை எழுந்துக்கணும் பிழைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போருக்கு தயாராகவும் இல்லையா, அந்த போர் படைகள் மாதிரி அந்த சத்தம்லாம் வந்து அந்த போர் முரசெல்லாம் கொட்டுறபடி இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜாவும் எல்லா வீரர்களை கூப்பிட்டுன்னு வந்து அந்த போர் நடக்கும்போது என்ன ஆயத்தங்கள் நடக்குமோ, அந்த போர் முரசு கொட்டும் சத்தம் வரும், எல்லா அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க எல்லாத்தையும் அந்த சத்தம் வரும்படி பண்ணும்போது அந்த யானை என்ன பண்ணுறது, போர் மறுபடியும் வந்துடுத்து போல இருக்கு, நம்மளே இதில் ஏந்து போனோம், நம்மளையும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக காலை இழுத்து இழுத்து மெதுவாக ஏந்து நின்றுடுறது. அதுக்கே புரியல, நம்ம நின்றுட்டோமான்ற மாதிரி நின்றுண்டு இப்படி இப்படி பார்க்கும்போது அந்த சத்தம் அதுக்கு பெரிய வலிமையை கொடுக்கறது. அப்புறம் அந்த யானைக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சிடுறாங்க, அதை சரிப்படுத்தி கொண்டு போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, மன வலிமை முக்கியம். இப்போ இருக்கிற அந்த யானை வந்து முதல்ல விழுந்திருக்கும்போது அதுக்கு முடியல, நம்ம நகர்ந்து விழுந்துட்டோன்ற அந்த எண்ணத்தில் அந்த காலை எடுக்க முடியல அதில். ஆனால் அந்த போர் சத்தமும் அந்த போருக்கு போகிற ஆயத்தமும் கேட்ட உடனே அதுக்கு அந்த மனசில் வலிமை வந்து மறுபடியும் நம்ம எழுந்துக்க போகிறோம், எழுந்துண்டுடணும், போர் நடக்க போகிறது அந்த மனசில் தோணி அது எழுந்துன்றது. அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த கொரோனான்ற பீரியடில் புத மணல் மாதிரி நம்ம எல்லாருமே ஆழ்ந்து போயின்ட்டுருக்கோம், எந்த வழி தெரியலன்னு. ஆனால் நம்ம மன வலிமை இருந்தால் நிச்சயமாக ஒரு வழி உண்டு. பழசில் ஏதான ஒன்றுத்தில் ஒரு நண்பன் கிடைப்பான், ஒரு விஷயம் தெரியும், பழைய ஆஃபீஸ் தெரியும், ஏதான ஒன்றுத்தில் நம்ம அதை பிடிச்சிட்டு எழுந்துக்க முடியும். அந்த மன வலிமையை பிடிச்சிக்கணும். உடல் வலிமையை விட மன வலிமை முக்கியம். அந்த மன வலிமை இருந்தால் உடல் வலிமையும் வந்துடும்ன்றது தான் முக்கியமான விஷயம். எல்லாரும் மன வலிமையும் உடல் வலிமையும் ரெண்டுத்தோட இருப்போம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சனா.